எல்லாருக்கும் வணக்கம் நண்பா, எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் நியூ இயர் நியூ இயர். நம்ம இப்போ தண்ணி இருக்கிறதுனால ரோட்டை சுற்றி வரோம்ல, அங்கே ரோட்டில் அந்த மக்காச்சோளம்லாம் பாதியாக அறுத்துட்டாங்க. அந்த பக்கம்லாம் அந்த ரோட்டில் காய போட்டிருக்காங்க. அந்த பழுனும் நம்ம சைஃபாலும் ரெண்டு பேரும் ஓடி ஓடி தின்று உழப்பி விட்டாளுங்க. டெய்லி அந்த இடத்துல கட்டிச்சு அந்த மத்தெல்லாம் கட்டாமல் தருது. அந்த பழுனும் ஸ்கைஃபால்லாம் வந்து ஸ்கைஃபால்லாம் அலறவரா இருக்குது. அஞ்சு பேர் நிற்கிறாங்க பாதுகாப்பு, அஞ்சு பேர்த்து சுத்த விட்டுருச்சு. ரெண்டு சொல்லி நான் குனிஞ்சு கொலை தின்றியா? எதுக்கு சண்டை போடுறீங்க? உங்கள் ரெண்டு பேத்துக்கு ஒரு சண்டை, பெரிய சண்டையாக இருக்குது. கருவாச்சிக்கு ஒரு வளர்ச்சிக்கு இவ்வளோ அவனை முந்தலான்னு பார்க்குறா, அவள் விட மாட்டேன்றா. ரெண்டு பேரும் வயசு வித்தியாசம் சண்டை வருதுல. சூர்யா, இந்த நண்டுக்கிட்ட வம்பெடுக்கிறதா? நண்டு நல்லா முட்டுவா, என்னென்னா முட்ட மாட்டேன்ற. வேலை சம்பவம் மட்டும் இல்லை, சந்தோஷம் தானே. வர வழியில் முக்காச்சலத்தில் உழைப்பு விட்டீங்க. நீயும் மூத்த பிள்ளை பொம்பளை பிள்ளை பழுன்னு ரெண்டும் அப்படியே கத்த விட்றீங்க. இன்றைக்கி என்னமோ நம்ம சின்னவே ஒரு மாதிரி நெளிச்சு நெளிச்சு நடக்கிறானே. நான் தெரில என்னாச்சு, சேர்த்து பொண்ணான்னு தெரில. இல்லை மறுபடியும் விசப்பில் கடிச்சுட்டானா? இந்த மரத்தை பார்க்காம வரமாட்டீங்க. இந்த மரத்தில் நெத்து இன்னும் கொஞ்சம் காயணுங்க, அப்போ தான் நிறைய நெத்து கீழே விழுந்து கிடக்கும். கமான் காய்ஸ், மரத்தை தின்றதெல்லாம் போதும். சார், உனக்கு பிடிச்ச மஞ்சனத்தி எக்க போடுவீல வருவா? நின்று வத்தேன். இது கொஞ்சம் முத்துனதாக இருக்கால திம்பா. எங்கே வேரிஸ் கச்சா? தவற வர கச்சா ஏறுவா, கச்சா நண்டு ஏறுவா. நடுத்தர் நண்டே, எங்கே காணும் நண்டு? நண்டே இன்னும் வரலையா? நண்டே அங்கே தான் இருக்காளா? நீ அடிச்சுதே பால் வேணுன்றேன். பால் கொடுங்கண்ணா, எனக்கு பசங்கிட்டு காலையில் குடிச்சா திருப்பி கேட்குறான். ஆனால் நல்லா இறைய திங்க தண்ணி பிடிக்க மாட்டேன்றா. பால் பால்ன்ற அலைஞ்சிக்கிருக்கா. அங்கே நம்ம வெள்ள மண்டே போகிறவங்க தண்ணியாக விட்டு அடிக்கிறா. இது ரெண்டு நல்லா தண்ணி குடிச்சு போகலது, அங்கேயும் குடிக்க அங்கேயும் குடிக்குது. இது பாயில் குடித்தா நல்ல தண்ணி, இல்லாட்டினா பால். வீட்டில் தண்ணியாக குடிக்க மாட்டான். வேலை ஸ்கைஃபாலே ஸ்கைஃபால் அப்படியே அடங்க மாட்டேன்றா. எல்லா ஆடையும் கூட்டு போகிறா. நீ இவளுக்கு இந்த காம்பு சோடையாக இருக்கிறத பார்த்து யாராவது மருந்து தான் சொல்லுங்கள். ஏன் இதுக்குள்ளே சோடையாக போச்சுன்னு தெரில. இதுக்கு ஏதாவது மருந்து தான் பாருங்கள். என்ன பண்ணிக்கிருக்க சின்ன குதிரை? ஆராய்ச்சி பண்ணுறியா? காதை பாரு, காது வரணும் வருங்க. உனக்கு கண்ணாடி கொக்கு காக்கா காது என்ன இருக்குது? தூக்கியிருக்கு எப்போ பார்த்தா காது. உங்கள் அக்கா கூட பரவாயில்ல, நல்லா பேசுவது வரவர். அவள் காதை பாருங்க, ஒரு மாதிரி காது தூக்கியிருக்கேன். உய், காதை பாரு, காக்கா காது கணக்கா. காக்கா ரெக்க கணக்காக இருக்குது ரெண்டு காது. அது இல்லை, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. அம்மா ஆமாம் நின்ட்டீங்க. நான் வந்தால் தான் போவீங்களா? இப்படிலாம் போக மாட்டாங்களே அவங்க, நம்மளை மதிக்க மாட்டாங்க. இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னா, நம்ம நேராக வயக்காட்டுக்கு போகலாமா? வயக்காட்டுக்கு முன்னாடியே ஒரு முள்ளுக்குள்ளே மலைக்கு விட்டு அப்படியே கொஞ்சம் கராய் திங்க பண்ணும். வயக்காட்டில் விட்டால் அந்த வண்டாலா ஸ்கைஃபால் அப்படியே என்னை ஓட விட்டுருவான். உம்சே என்ன உம்சே உத்து என்ன உம்சே உத்து. ஒரு ஈக்காக்கா கூட அசஞ்சிருக்கூடாது, அசந்தா பயப்படல. உத்து பார்த்துறாங்க. வாங்க போவா, ஓடியா வாங்க. ஒட்டச்சையிலும் வண்டு முருகன் வரி குதிரை என்ன தெரியா? ஒன்றும் கிடைக்காது. என்கிட்டவா ஒன்று பருங்கி கொடுக்குறேன், நீ தேடி கண்டுபிடிக்கிறவங்களே முடிச்சோம். வண்டசா வண்டு புரியா? வட்டாங்க வட்டாங்க, தின்னு 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 வட்டாங்க. அட்டை விட்றாங்க, ஆற்று எடுத்துட்டாங்க. இப்போ வேணா வேணான்ற அமைக்கல வர்றா, எல்லாம் நல்லதான்றாங்க. கருவசி அப்படி என்ன அவ்வளோ வேணாடா, எடுத்துட்டா எடுத்துட்டா. முட்டியம்மா ஒரு உலகே எடுத்து தின்னுக்கடா, ஏதாவது இந்திரா வேணாம்மா. முட்டா முட்டா என்ன உனக்கு போய், ஏன் ரோலக்ஸை பிடிக்க மாட்டேன்டுது? விட 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 வாக்கியா தகரா வேணா. சண்டை வன்முறையை கையில் அடிக்க குவாரு கும்பு குத்துறா மோசமாக. ஆ இல்லைடா ஓட போடுறா. அவங்க பாரு அவன் எப்படி இருக்கான் பாரு, நம்ம சின்னவன் எங்கூர் அக்கூர் மைக்கில் பாரு பின்னாடி. அவன் மேலே அவங்க போறான். எவ்வளோ நேரம் நிற்கிறான்? டே கிண்ண சாதனை படைச்சிடா. இதோ இதோ தவிடா. ஆ கேமரா எடுக்காத பாடுறேன். குச்சப்பா இருக்காங்க பாரு, எவ்வளோ நேரம் நிற்கிறான் பாரு. பயவில்ல இவ்வளோ நேரம் நிற்பாங்க. அதுக்கு ட்ரெயின் அடிக்கான் தென்னா விட்டு. உன் பிள்ளை நல்லா ட்ரைனிங் எடுத்துருக்கான்ப்பா, இதில் மட்டும் நிற்கிறதுல எங்கூர் அவன் மேலே. ஏ நான் மேலே ஏறிக்கிறேன் ஊத்து அவங்க போகிறான். அவனை தள்ளி விட தெரிஞ்சு. ஆ நல்லா குசுலாம் கடிக்குதுங்க, கையெல்லாம் உதறாங்க. குசு நம்மளை அட்டாக் பண்ணுதுரா, ஓடுக முடியாது, திரும்ப அட்டாக் பண்ண முடியாது. போய் வாடா, கொசு கடிக்கலையா ஊரை மைக்கில? அவங்க ஓடி போயிட்டாங்க, ஒரு திருச்சிக்கிட்டு ஓட்டை பிடிச்சி போயிட்டாங்க. கொசுக்கு மப்பா கழட்டது முடியவா? நல்லா ஈரம் இருக்கிறதுனால அந்த பக்கம் கொசு கடிக்குதுங்க, ரொம்ப ஓவராக கடிக்குது. இப்படி கடிக்குது, அங்கே திட்டிக்குள்ளே போட முடிச்சுக்க. இதை போட ரொம்ப கடிக்குங்க. அவங்க ஓடி போச்சு, நெத்தி போட்டு நண்டு நம்ம அந்த பழுன்னு எல்லாமே ஓடி போச்சு. என்ன வாங்கடா, கொசு கடிக்குது அத்தே. ஓடு 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 போயிட்டேன். ஓடு 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 திருச்சி போடுது, கையை காலம் உதறிக்கிட்டு. முடியா வாங்க வா, அத்தே அத்தை கடிக்கிறா வாடா. அத்தே அத்தே முடியா வாங்க வாங்க. உங்களுக்கு ரெண்டா வாக்கிய தகராறு அத்தி. இங்கே ரெண்டு பேரும் பெரிய இதாக தண்டா இருக்கீங்க. தண்டை போட்டு பொறுமையா வாங்க, நான் போகிறேன் முன்னாடி. தண்டை ஒரு இதிலே இருங்க பாரு. எல்லோரும் அங்கே நின்றுக்கிட்டாங்க. பொழுது இங்கே நின்றுக்கிட்டா நான் பொழுதுனேன். ஸ்ட்ரைக் பண்ணுறீங்களா எல்லோரும்? நின்று அப்படியே பாரு, இதை புள்ளெல்லாம் திங்க மாட்டேன். திண்டா நான் என் நாட்டுக்கருலாம் திம்பேன். தான் அங்கிட்ட ஒரு மரத்தை தாண்டி அங்கிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. நீங்கள் திருந்த மாட்டேங்கிட்டே. என்னடா தின்ற மைக்கில் பூவை பூவை கடிக்கிறியா? தந்த அந்த ஒரு பூ பூ பிஞ்சு கணக்காக இருக்குது, இதைத்தான் கடிக்கிறாங்க இவ்வளோப்பா. இதை கடிச்ச பார்த்துனா போவாடா, அந்த இலையை கடிக்க மாட்டாங்க. இந்த இருக்கே இருக்கே, இந்த இங்கே வர்றா, இதை மட்டும் கடிப்பேன். இருக்கே மெயிர் ஆபத்தில் இருக்கேன். ஆ அதை மட்டும் கடிக்கிறேன் பாரு, இலையை கடிக்காம கொம்பு தான்ட்டா வளர்ந்துருச்சு உனக்கே. நீ என்ன கச்சா? சே ஆமாம் நட்டியா, இன்னும் மேயர் இல்லையா கச்சா?
அப்படியே ஸ்ட்ரைக் பண்ணுறீங்க, நல்லா உண்ணாவிரத போராட்டமா, நல்லா நில்லுங்க. தெனா வீட்டில் அங்கே வரும் மேற்க பார்த்து நின்ட்டான், அங்கே தானே சூரியன் மறையும், அங்கே பார்த்துக்கலாம்டு. மொதல் ஊர்னியோட தண்ணி எம்பிட்டுருச்சுங்க, இப்போ இங்கே இருந்துச்சு இந்த கரைக்கிட்ட, இப்போ அங்கே போயிடுச்சுங்க. தா பார்த்தீங்களா இந்த அளவுக்கு போயிடுச்சு, தண்ணி குறைஞ்சிச்சு, இன்னும் குறைஞ்சிரணும். குறைஞ்சுன்னா அந்த அந்த கரையில் வழி அப்படி ஓடி போயிடலாம். நல்லா கொடியே அந்த பக்கம் வளர்ந்துடும், இனிமேல் நல்லா புல் வளரும். ஆ எல்லாம் நல்லா படுத்துட்டீங்க, உண்ணாவிரத போராட்டம் யாரும் மேய மாட்டீங்க. அப்போ இன்னைக்கு இவ்வளோ உண்ணாவிரத போராட்டமாக பண்ண போகிறீங்க. ஆல் த பெஸ்ட், எல்லாத்துக்கும் ஆல் த பெஸ்ட். உங்கள் உண்ணாவிரத போராட்டம் வெற்றி அடைய இந்த சேனலோட ரசிகர் சன் மன்றம் சார்பாக உங்களை வாழ்த்துக்கிறோம். நல்லா படுத்துக்கிறேன், நல்லா பண்ணுங்கடே, நல்லா பண்ணுங்க. அது மேய்கிறாங்க வேணாமா, அன்னைக்கு கிளைமேட் மோடப்பட்டிருக்கு. இடியம்னு பேர் மழை சொல்லிருக்காப்புல என்னான்னு தெரியல, மழை வந்துச்சு. இடியம்னே என்ன மழை எல்லாம் இருக்கான்னு தெரியலையே, நானும் சரியாக கேட்காம விட்டேன். இன்னைக்கு என்னங்க வாங்க இங்கிட்டு படுக்காமல் தான், அங்கிட்டு இந்த முள்ளை தாண்டி அங்கிட்டு போகண்டு போய்விட்டு அங்கிட்டு போய் படுக்க விட்டுருவோம். வா வா ஓடிய ஓடிய வாங்க வாங்க வாங்க. அப்படி தவ அப்படி ஓடி வரும் கரெக்டாக அந்த உள்ளுக்குள்ள தாங்க போகிறாங்க. இந்த பாதவியில் எல்லாம் தெரியும், இதில் போய் அப்படியே வெளியேறலாம். நான் இதில் தான் வர முடியாது, இதில் போக முடியாது. சின்ன குகை ரொம்ப முள்ளாக இருக்கும், குனிஞ்சு குனிஞ்சு போகணும், குனிஞ்சு போனால் போக முடியாது, அம்புட்டு முள்ளாக இருக்குது. எல்லோரும் அந்த வெளியே வந்துட்டாங்க, அவர் உள்ளேருந்து வெளியே வராயெல்லாம் கரெக்டாக ஒருத்தனை பார்த்து ஒருத்தனை வந்துக்கிட்டே இருப்பாங்க. இதில் இன்னும் தண்ணியே குறையாது, ஏன்னா இன்னும் இதில் மாசி மாதம் வரைக்கும் தண்ணியே குறையாதுங்க. இந்த பக்கத்தில் நெல் இந்த வயக்காட்டுறதுனால வெட்டி வெட்டி விட தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் போய் எல்லோரும் வெளியே போய்க்கேன், ஈரத்து கொண்டு ஓடு ஓடு. நீ என்ன பண்ணுறீங்க, வெள்ள மாட்டா நடிச்சுதே, அப்படி ஓடு ஓடி ஓடு 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 குட்டியா அந்த முள்ளுக்குள்ளே. நம்ம எப்பயுமே ஆடு மேய்ப்போம் பாரு, அந்த முள்ளுக்குள்ளே ஏதோ சத்தம் கேட்குது, உள்ளே பன்னி சத்தம் மாதிரி தான் கேட்குது. ஒருவேளை பன்னி மறுபடியும் படையெடுத்து வந்துருச்சோ, அவ்வளோ தெரியுங்க, ஈரமாக இருக்கனால படை ஈரத்துக்கு வந்துருச்சோ அப்படி தான் தெரியுது. ஆனால் உருமை மாதிரி சத்தம் கேட்குது, அந்த பன்னி உருமை ஒன்று குட்டி போட்டா அந்த மாதிரி தான் கேட்குது அந்த முள்ளுக்குள்ளே. ஒருவேளை குட்டி போட்டுருச்சோ, பிரசவம் பார்த்துட்டாங்க, இவ்வளோ அந்த இடத்துல குடியேறிச்சோ, அவ்வளோ தெரியுது. பாப்பா சத்தம் கேட்டால் ஆடங்கிட்ட பற்றிடுவோம், ஏன்னா சின்ன குட்டியை ஒன்றும் அது பாட்டுக்கு முட்டிக்கு இருக்கும். பூச்சை 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 எங்கே வர பூச்சை, முதல்லாம் கற்றுவேன். இப்போ உங்கள் அம்மா அந்த முன்னாடி நல்லா குதிச்சு குதிச்சு விளாண்டுக்கு இருக்கா. புல் இந்த மாதத்துக்குள்ளே நல்லா கரு ஆரம்பிச்சிருங்க, நல்லா கரு ஆரம்பிச்சுன்னா அரட்டச்சிலே அரட்டச்சிலே என்ன பண்ணுறேன், எங்கே காணமே அவளை, அவள் எங்கே இருக்கா, அவள் எங்கே போயிட்டாலும் அந்த இருக்கா ஒரு அவங்க அம்மா கூட திருறா இரட்டச்சிலே கச்சா போய் இப்படி. டைனா சார் உனக்கு முடியலையா, இவ்வளோ கால் மறுபடியும் வந்தால் வலிக்குது, அந்த கால் ஒரு கால் வெட்டிருந்துச்சுங்க, அந்த பீங்கா மாதிரியே கிழிச்சிருந்துச்சு, நான் சேர்த்து புண்ணு நினச்சிக்கிந்தேன். அப்புறம் பார்த்தா தான் அந்த அந்த காலில் அந்த காலில் தான் அந்த இடத்துல பார்த்தா ஏதோ வெட்டியிருக்கு, முள்ளுக்குள்ளே எப்படி கீறி விட்டுருக்கும் போல் அப்படியே புண்ணாக போச்சு. அதனால தான் வலி தாங்குது, ஒரு பக்கம் சேர்த்து புண்ணு இந்த கால், ஒரு கால் அந்த புண்ணு வெட்டி விட்டுருக்கு. மூண்டமல்ல பையாப்பிலே வருது. பாப்போம், உனக்கு மருந்து போட்டுக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் எதுவுமே ஈரத்தில் படா படா கேட்க மாட்டேது, எல்லாம் வர்றதுல ஃபுல்லாக ஈரமாக தான் இருக்குது. அங்கே தாங்க போகிறாங்க, அந்த முள்ளுக்குள்ளே தான் போகிறாங்க, ஏன்னா வேறு வழி இல்லை. கிட்ட புல் காஞ்சி வச்சு, ஆனால் காஞ்சி போனால் திம்பாங்க, ஆனால் புல் இல்லை இந்த பக்கம் வேறு வழி. அந்த இந்த பக்கம் முள்ளுக்குள்ளே விட்டால் ரெண்டு குளக்கம்ப திண்டா, ஒரு அரை மணி நேரம் திண்டாலே போதும். அப்புறம் அங்கிட்ட எங்கிட்ட தண்ணியாக குடிக்கப்பட்டு அப்புறம் கிரா பக்கம் பற்றி போயிடலாம். தின்னுங்க தின்னுங்க, ஒன்று விடாமல் தின்னுங்க. தூர் தூருக்கு இந்த குலை தான் இருக்குது, குக்கரவழி கொலையாக இருக்குது. ஒரு குக்கரவழி நல்லா காட்டுக்கு பக்கம் வளர நல்லா குக்கரவழி நல்லா திம்பாங்க தலை திரும்ப. இந்த தூருக்குள்ளே மட்டும் இருக்குங்க, மற்றதெல்லாம் அந்த பக்கம் கொடி. ஆனால் அங்கிட்டு போகிறாங்களான்னு தெரில, எனக்கு கொஞ்சம் நேரம் திம்பாங்களா, ஒன்று கொண்டு முந்திக்கிட்டு ஓடுறாங்க. ஆனால் கொசு எதுவும் கடிக்கலைங்க, இவ்வளோ தூரம் அடர்த்தியாக இருந்தாலும் கொசு கடிக்கவே இல்லை. இல்லாட்டும் என்ன வரைக்கும் நிற்க மாட்டாங்க, திருச்சு ஓடி போவாங்க. நல்லா கொலையாக இருக்குது, இந்த வாருங்க தின்றாம்பர் நம்ம சின்னவே, அதை கடித்தாலே போதும், கரிச்சு கரிச்சுன்னு ரெடியாக இருக்காங்க. ஒரு அப்படியே போனால் வயக்காடு பக்கம் போக கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டலான்னு பார்க்குறேன். கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கொலையை பச்சையை கடிச்சிட்டு போகிறான்டா, ஓட்டமாக ஓடுறாங்க, வெட்டியாக இருக்காங்க. கொசு தான் கடிக்கல, கொசு கடித்தாலும் பரவாயில்ல. எல்லாம் ஊற்றி முள்ளுக்குள்ளே அட்டைக்காச்சுங்க, எல்லாம் உள்ளே மேய்ஞ்சிக்கிறாங்க, எல்லாம் அப்படி வெளியே ஓடத்தான் பார்க்குறாங்க. கொஞ்சம் நேரம் நிற்கலாம், நின்று நல்லா தின்ட்டா போதும், அப்புறம் போய் எங்கிட்டும் போகிறான் விட்டுறலாம். அப்படியே வெளியே ஓடியார்த்தான் பார்க்குறாங்க. திருவான்றதெல்லாம் என்ன பண்ணுறாங்க தெரில, வேற எல்லாம் படுத்திருக்காங்களா, அந்த படுத்திருக்காங்க, வெள்ளையும் படுத்திருக்கேன், அட்டச்சொலி படுத்திருக்கேன், சின்னவே படுத்திருக்கேன், அவையெல்லாம் மேய்ஞ்சிக்கிறேன். என்ன பண்ணுறீங்க, நல்லா படுத்துட்டீங்களா, உய் அண்ணா தூக்கமா, படுங்க படுங்க, நல்லா வெயிலில் படுங்க, நீங்கள் படுத்தா படுங்க, மேய்ஞ்சா மேய்ங்க, நல்லா இதுக்குள்ளே தாண்டி. நீ எங்கே ஓடிக்கிட்டே இருக்கீங்க, இந்த கோலங்களை நம்பிக்கை இல்லையா, இந்த நான் உங்களுக்கு நெத்து போட்டு இந்த நீ தட்டு நெத்து போட்டு தின்னு தின்னு கோலங்களாம் தம்பி இல்லை அப்படி தின்னு நல்ல பிள்ளை. எங்கே போகிற, எந்தா போகிற பார்த்தியா, எங்கே போகிற, எங்கே போகிற போலுங்க, நீ எங்கிட்டு போகக்கூடாது, வந்தா வரேன் வரேன் பார்த்து போயிட்டா, ஓடி போயிட்டே பார்த்துக்கிறேன். கிட்டு வந்தால் அங்கிட்டு ஓடி போயிடுற, அங்கிட்டு வந்தால் கிட்டு வர்றா, அங்கிட்டு உள்ளே தெரியுங்க, நீங்கள் வெளியே வரக்கூடாது. நீங்கள் வாங்க அங்கிட்டு எங்கிட்டு அலையிறீங்களா, வெளியே போக முடியாது இன்றைக்கி, நீங்கள் எங்கிட்டும் போக முடியாது. டேய் நீங்கள் எங்கிட்டு தான் கிட்டே ஆல்ட்டா போடுங்க, இல்லைங்கடா இப்படி திருத்தி இருக்குது, குளக்கம்போலாம் அந்த அதில் இருக்குது, அதை திங்கமாடுறாங்க, போனால் மின்னி குலைக்கு போவேன்றாங்க. இங்கிட்டு சுற்றி அங்கிட்டு சுற்றி வண்டு மறு வரைக்கு ஒரு பக்கம் கூட்டு போயிட்டு இங்கிட்டு வந்துட்டான். நான் நினச்சேன் இங்கிட்ட எழுத்துக்கு வருவான்ண்டு,
எல்லாம் அங்கிட்ட தான் இருக்காங்க. கருவச்சே கருவச்சே என்ன ஆ குட்டச்சி கருவச்சி ரெடியாக இருக்கா என்ன போ நீ தானா இரு போவோம் இரு கொஞ்ச நேரம் ஆட்டும் ஒவ்வொருத்தனா ரிலீஸ் ஆகட்டும் அப்படியே கொஞ்சமாக போங்க ஓடுவாங்க இவர் இங்கே வந்துட்டா எனக்கு லொங்கு லொங்கு லொங்குன்னு ஓட ஆரம்பிச்சிருவாங்க இந்த ஓடுதோரு அத்தே வெல்ல மாட்டேன் ஓடா வந்துச்சே கருவச்சே ஓ ஓடுங்க தெரு தெருவா ஓடுங்க அந்த ஊர் வாங்கிடு ஓடு கருவச்சே ஓடு 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 நீலாம் ஓட மாட்டியா ஆ ஓடுறாங்க இங்கேருந்து போனவங்க அந்த திருத்தூர் அந்த குட்டுக்கு போயிடுவாங்க அங்கே போயிட்டு அப்படியே சுற்றி இங்கே வருவாங்க நம்ம ஸ்கைஃபாலு புதுசாக பார்க்குறா இந்த பக்கம் வந்து தின்றதே இல்லை வந்ததுலேருந்து இப்போ தான் வரான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு முதல்ல வர்றான் ஆனால் அலசுவான் நீ அப்படியே ஒவ்வொரு இந்த தோட்டத்தையும் மூணு சுற்று சுற்றுவான் நீ கத்த விட போகிற எல்லாடையும் இவர் போயிட்டேன்லாம் இங்கே போய் அந்த குன்றில் தான் போய்வாங்க இந்த பக்கத்தெல்லாம் மேய மாட்டாங்க இந்த பெரியாடு கூட வரு ஸ்கைஃபாலோட ஓடாமங்க நின்ட்டா ஏன்னா அவள் இந்த புள்ள பார்க்கல புதுசாக இருக்க ஆசையாக இருக்கிறனால அரிசி கூட எல்லா கூட ஒரே இடத்துல இந்த அந்த குண்டு இந்த குண்டு இந்த அந்த குண்டு இருக்கனால நல்லா தின்றலை மொத்தம் கூட காஞ்சி போச்சுங்க காய ஆரம்பிக்குது அதனால தலையை வளர்த்து தின்றாளுங்க பகுதி நம்பிருச்சு அவ்வளோ சூட்டை கிளப்பி அப்படியே சுற்றுவாள் ஒரு ரவுண்டு ஓடிக்கிட்டே இருப்பாள் இந்த தர நல்லா காஞ்சிருச்சுங்க நல்லா பரவாயில்ல ஒரே நல்லா இதாகிடுச்சு இந்த குரப்பெல்லாம் நல்லா திம்பாங்க அப்படியே மேய விட்டேன் அப்படியே எங்கிட்ட மாற்றி விட்ற வேண்டியது அந்த ரவுண்டு அடித்து நல்லா திம்பேன் நான் கூட ஈரக்கணிச்சேன் ஒரே நாளில் நல்லா காஞ்சிருச்சுங்க ஈரம் அந்த அளவுக்கு காஞ்சி போச்சு ஆனால் நம்ம தென்னா விட்டு வந்தால் வர்றான் இந்த வரைக்கும் நெண்டுக்குந்தா இருக்கிற சின்ன சிறுசெல்லாம் அடித்து பற்றி இழுத்து வர்ற அவர் எல்லா சிறுசும் அவகிட்ட தாங்க தெரியுது மற்றதெல்லாம் அப்படியே இங்கே வந்துட்டாங்க இங்கே என்ன தான் இருக்குன்னு தெரியல லைட்டாக மின்னிக்குள்ள பூ பூத்துருக்கு போல தெரியுதுங்க அதான் நல்லா இருந்தா மறுபடியும் இந்த பூ பூ மஞ்சள் புஞ்ச பூவாக பூத்துருக்கு ஆனால் அந்த தான் நல்லா பச்சை பசைன்னு இருக்குது அந்த ஈரம் வருது ஓட வெட்டி விட்டுறான் விழுந்து விழுந்து தின்றாங்க இந்த மாதிரி எழுத்துக்கு வந்துச்சு ஒரு ஓடிடுறாங்க நாலு அஞ்சு பேர் ஓடிடுறாங்க நீ கத்திக்கிறீங்க வே சின்ன குதிரை பெரிய குதிரை என்ன என்ன காய் உங்களுக்கு ஏற்ற மாதிரி காய் என்ன இந்த காய் இருக்க வர்றீ இங்கே வர்றீ இங்கே அந்த காய் இங்கே அந்த அந்த இருக்க வருந்தா இங்கே வர்றீ இங்கே வர்றீந்தா இங்கே வருந்தா இந்தா இந்தா தின்னு வேணாமா வர்றா நீ தின்னு நீ தும்பே இல்லை கருக்கு முறுக்கு நீ வேணாமா பச்சையாக தான் தர்றீங்களா நீங்கள் அப்போ உள்ளே போங்க அந்த குண்டுக்கு போ அந்த கோரப்பழத்தின் ஓடுது தானே விட்டேன் அங்கிட்டு போ இங்கே நீங்கள் ஒன்றும் அவர் நம்பாது எங்கிட்ட அங்கிட்டே போகிறீங்க இந்த இதில் போக மாட்டேன்றாங்க ஒருத்தன் கூட போலையா ஓடுங்க புச்சு 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 ஓடு அப்படி நெல் மேய்ங்க இந்த நல்ல கோரை நெல்லுக்கு மட்டும் போகாமல் இங்கேனே ரவுண்டாக போடுங்கடா நெல்லுக்கு மட்டும் போயிடாங்க நெல் நல்லா வளர்ந்துச்சுங்க இருங்க கிட்ட காட்டுறேன் இந்தா பாருங்கள் நெல் நல்லா பறிஞ்சிருச்சு காயை போட போகிறாங்கன்னா ஒரு தண்ணி விடுவாங்க ஒரு தண்ணி ரெண்டு தண்ணி விடுவாங்க இந்த நல்லா பறிஞ்சிருச்சு இப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஒரு தண்ணி விட்டாங்கன்னா கடைசி தண்ணியோடு நிப்பாட்டிடுவாங்க இந்த பக்கம் புள்ள நல்லா பாஞ்சிருச்சுங்க என்னடா இங்கிட்டு இருந்துக்கிட்டு போகிறீங்க அட பாவியலா திருப்பி அங்கே தான்டா போகிறாங்க உங்களை திருத்த முடியாது வரும் எல்லோரும் கிளம்பிட்டாங்க போங்க போயிட்டு வாங்க போயிட்டு அப்படி சுற்றி வாங்க நல்லா வெயில் அடிக்குமே இன்ன வரைக்கும் மோடம் போடுச்சு அவளை கிளம்பிட்டா நம்ம ஸ்கைஃபாலு நேராக நிழலுக்கு போயிட்டா பார்த்தா வெயில் தாங்க முடில நின்ட்டா அங்கேயே பார்த்தா விட்டா அங்கே போயிருப்பாங்க நெல் காட்டுக்கு சவுண்டை விட்டேன் பயவில் இங்கே வந்துருச்சு இந்த நல்லா பழமாக இருக்கவர் இருந்தா தின்னு ஸ்கைஃபாலு ஏன் திம்பியில் ரெண்டு ரெண்டா ஒரே வேலை முழுகிற கொஞ்ச நேரம் படு ரெஸ்ட் ஆடு நான் அலையாத அந்த அங்கிட்டு இருக்கோர் அந்த இருக்கிற பழம் இந்த இருக்கோர் ஸ்கைஃபால் இந்த இருக்கோர் இந்த இருக்கோர் பார்த்துட்டா பார்த்துட்டா இந்த இருக்கோர் என்னம்மா இதில் அணி கொத்துலாம் தின்ன மாட்டியா வர்றா நல்லதாக மட்டும் திங்கிறது வேற எதுவும் தொடக்கூடாது தின்னு இந்த காயத்தின்னு கருக்கு முடி முழுக்கிட்டா வரு இப்படி உன் மேலே கொசுபா ஆயிடுவார் கொசு கட்டிச்சாலே பயப்படல நிற்க மாட்டேங்கிற நீங்கள் நீ வந்துட்டியா அப்படியாவா அந்த நிலம் நல்லு ரெஸ்ட்டாக போடு எங்கே வேறு தினா விட்டு பெரிய ஆடெல்லாம் வந்து சேர்ந்தவர் அவங்களாம் கிளம்பிடாங்க நீ மேற்க வடக்க ரெண்டு பேரும் படுத்துட்டாங்க நான் ஒருத்தனை இவனை பார்த்துட்டு வருவாங்க வந்துங்க நான் வந்து படுப்பாங்க இந்த கோரப்புள்ள கூட இந்த மேட்டில் அவ்வளோ இதாக இருக்குங்க இந்த மரத்துக்கில தான் புதராயிருச்சுங்க ஆனால் நல்லா வேறு விழுந்து விழுந்து தின்றாங்க நான் இத்தனை நாள் விடாமல் இருந்தேன் ரொம்ப புதராக இருக்கேன் நீ கொஞ்சம் காற்று எடுத்ததுனால ஆச்சு உள்ளே விட்டு பார்ப்பிட்றேன் இந்த ஸ்கைப்பை லைட்டாக வரு பார்த்து ஏறு ஸ்கைப்பாலு எல்லாமே புதராக இருக்கே இந்த பக்கம் கால் வைக்கிறதுனே தெரிலங்க இந்த அளவுக்கு இதாக இருக்குது தெரியாதான் ஒரு ஆள் மட்டத்துக்கு ஹைட் அளவுக்கு வளர்ந்துருச்சுங்க பார்த்து தின்னேன் ஸ்கைஃபாலே பாருங்க இதில் எங்கிட்டு ஆனால் சொல்ல முடியாது உள்ள பாம்பு இருக்காண்டு இருந்தாலும் பாருங்க எவ்வளோ தூரம் நல்ல குளம் இருக்குது கொஞ்சம் நேரம் தின்னுட்டும் வீட்டு அந்த கிணறு இந்த பக்கம் தண்ணியை தான் குடிக்க விடக்கூடாது அந்த கிணறு தண்ணியை இங்கிட்டே மடக்கி மடக்கி விடணும் இவங்களாம் நல்லா தின்றுக்கி இருக்காங்க நல்லா கொடியெல்லாம் இருக்குது இது ஏற பாய்ந்துக்கிட்டு திருப்பி அங்கே தான் போகுது ஒரு இதெல்லாம் கருவச்சி கருவச்சி நீயும் வரி கொத்துறி இழுத்துக்கு போகிறீங்க வரு வந்ததெல்லாம் திருப்பி அங்கே தான் போகுது இதை கொஞ்ச நேரம் திங்கலான்னு பார்த்தா நம்ம ஒரு பிளான் போட்டா அவங்க ஒரு பிளான் போடுறாங்க என்ன சார் ஓ ஹேட்டுக்கு இருக்குது இந்த மரம் பிடிச்சி தின்னுவானுமே கறக்கணும் குறுக்க பிடிச்சி அடக்கணும் உடச்சி தின்னுப்பாயா வேறு பூச்சினா வெளுத்து வாங்கிடுவா நீ என்ன இலைய இலையாக கடிச்சிக்கிருக்கா பா டைனா சார் டைனா சார் அப்படி நல்லா எல்லோரும் வந்து வெள்ளம் வேட்டையாடுறாங்களே சின்ன சிறுசெல்லாம் அரிசி கொள்ள இந்த இலையெல்லாம் நல்லா தின்றாங்கப்பா
இந்த காட்டை அப்படி தின்ற பாரு. இல்லடா இந்தா இருக்கிறா கொடியே இருக்கடா தின்னு நீ சொல்லி ரெட்டச்சொலி அப்படி தின்றி நீ ராசாத்தி ராசாத்தி ரெட்டச்சொலி. பாருங்க எல்லாம் மலங்காட்டு கொடி நல்லா வளர்ந்துருச்சுங்க கொடி. இந்த கொடி நல்லா தின்ட்டு பயவில்லை கொம்பு தான் வளரும், இருக்கிற கொம்பு தான் வளரும், இக்கி பண்ணிக்க நல்லா வளரும். இந்த கொலை நல்லா கொஞ்சம் தேர் இந்த மாதிரி கொடி, இது ஒரு காட்டு கொலைன்றாங்க. இது இன்னொரு கொடி இருக்கும் இந்த அங்கிட்ட உள்ளே இருக்குது, அதெல்லாம் உள்ளே கிடக்கு. நல்லா திம்பாயன் பசங்க நல்லா வளர்ந்துருச்சு, ஈரம் காஞ்ச பின்னாடி வளர ஆரம்பிச்சு. பா 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 டா 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 மீன் எல்லாத்தையும் கூப்பிட்டுங்கிட்டு வரணும். அப்படி கரிச்சு கரிச்சு கட்டி கடிச்சு போடு, நல்லா வெறுக்கு வெறுக்குன்னு இந்த குலை நல்லா திங்கிறாங்க. இது என்ன குலம் தெரிலங்க, யாராவது பார்த்தா சொல்லுங்கள். ஒரு மாதிரி கீரை மாதிரி இருக்குது, பையன் நல்லா தான் தின்றாங்க. ஒரு நெத்தி போட்டு அக்காலும் தங்கச்சி வெளுத்து வாங்குது. அங்கிட்டு நம்ம ஊமைச்சி தான் அந்த படர்ந்த கொடி அடிக்கிறா. அது என்னமோ ஒரு கொடி மேஞ்ச உடனே ஒரே ஆள் அப்பப்போ அசைப்போகிற ஒரே ஆள் மிஸ்டர் தெனாவட்டு வெட்டி சிறந்த விட்டு தெனாவட்டு அப்போனே அப்படியே மிக்சி அரைச்சி செமிச்சுட்டு அப்புறம் அடுத்த ரவுண்டு கிளம்பிடுவேன். அவன் எல்லாம் நல்லா ஒரு புகுந்து கட்டியிருக்காங்க, எல்லாத்தையும் விட்டேங்க. அவன் பசாமல் எங்கேயும் போடலங்க, எங்கேயே நட்டாங்க. மெயிற அளவுக்கு மேய்ட்டு நல்லா ஒன்றாக எல்லாம் வெளியேட்டாங்க. வேறு வரிசையாக வந்துட்டாங்க. இந்த மேஞ்சாச்சு, இன்னும் போய் தண்ணிக்கு விட்டு எங்கிட்டும் போகக்கூடா. வாங்க தண்ணி குடிக்கிறோம், குடிச்சிக்க வந்து நல்லா தண்ணீர் குழு குழுன்னு இருக்குது, போய் அதுவே குடிச்சிக்க. பசங்க எல்லாம் வர்றாங்க, இன்றைக்கி தான் மனசார நல்லா மேய்ஞ்சிருக்காங்க. ரொம்ப நாளாக கழித்து இன்னைக்கு தான் நல்லா மனசார மேய்ஞ்சிருக்கேன். எனக்கே பசிக்கல, என்ன சாப்பிடலாம் வேறு நான், ஆனால் நல்லா மேய்ஞ்சிட்டாங்க. இன்றைக்கி இந்த கிடமாடு வேறு இங்கேயே ஆல்ட்டாக போட்டுருச்சு. இந்த நிலவில் படுக்க போகுது நம்ம பசங்களை ஒரு பக்கம் ஒன்று படுக்கிற போட்டு மேய்ட்டு மாயிட்டோம். இன்னும் மேய்ச்சா என்ன மாயாட்டேன் நான் ஒரு நம்பியாச்சு. இந்த பூதை கடத்துறதான் நல்லா வாங்கடா வருங்க. மேயிற மாடு நக்கிற மாடு கடுத்த மாதிரி தான் பிள்ளைய மேயவிடாமல் பண்ணிக்கிருக்கு பாய உள்ள. அவரு நீ எப்படி மேயலாம், இதை பாரு எங்கிட்ட ஒன்று இது நல்லா மேய்ச்சிக்கிருக்கு. மேயிற மாடு நக்கிற மாதிரி கடுத்த மாதிரி இருக்கு. கொண்டு கொடு இது, நீ மெய் நீ எப்படி மேய் என்ன விட்டுட்டு அது 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 நீ எப்படி என்ன விட்டு மேய்ண்டு இது கொண்டு கொண்டு அக்கினைக்கே ரெண்டு மேயவிடாமல் கெடுக்க போகுது. நல்லா வெயிலுக்கு உச்சி வெயிலுக்கு நீ மேய்ஞ்சா என்ன, நான் மேய்ஞ்சா என்ன, பட்டினியாக கடை பண்ணுது. நீங்கள் என்ன, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறா பசங்களா, நீங்கள் நல்லா நான் மேய்ஞ்சாச்சுரா பண்ணுங்க. என்னாச்சு ஆ கொண்டு பார்க்க மேயா என்ன நல்லா என்ன இது குறைச்சல் இருக்கா, இன்னும் மேய்ஞ்சிக்கிருக்காங்களே வாங்கிட்டு வாங்கடா. எடுத்துக்க எடுத்துக்க டா, நானும் தட்டுற அளவுக்கு தட்டி விட்டேன், முடிஞ்ச அளவுக்கு இருக்குது. வாங்க வாங்க வரதை வந்துக்க. என்ன டைன சார் நின்ட்டேன் அங்கே நின்ட்டேன், வேணாம்மா உனக்கு இவங்கெல்லாம் தின்ட்டாங்க நல்லா. என்னடா அங்கிட்டு போனீங்க, இங்கிட்டு சுற்றி இங்கிட்டு வர்றீங்க ஆ, இங்கிட்டு போக அங்கிட்டு வர்றேன். நீங்கள் எங்கடா ஏ ஸ்கை, என்ன முடியலையா தண்ணி நல்லா அடிச்சிட்ட போல, சரக்கு நல்லா அடிச்சிருக்க போல, தண்ணி யார் கண்டு வைக்காதீங்கப்பா. அப்படித்தான் நான் ராசாக்கலாம் அடு தின்னுக்கு தின்னுக்க விட்டா ஏன் இருக்கிறப்பலாம் தட்டி விட்டு நான் புத்து 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 விழுந்துச்சுக்கு. தின்னுக்கு தின்னுக்க நல்லா தின்னுக்க. சரி நண்பா இந்த விடியப்பா வேண்டாவே பின்னாடி குட்டியம்மா. ஏ குட்டியா இன்னும் குர்றேன், நீ குர்ற குட்டியம்மா 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 வாத்துட்டே இருக்கா, இன்னும் குர்ற எடுத்து குறட்டேன் இப்படி மேஞ்சும் பத்தலை பயவில்லைக்கு. சரி நண்பா இந்த படி இதை உடனே பாடிக்கிறேன், இந்த படி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு. எல்லோருக்கும் நம்ம ஆடு சார்பாகவும் நம்ம சேலை சார்பாகவும் என்னோட சார்பாகவும் இனி புத்தாண்டு வாழ்த்துக்கள். அவ்வளோதான், அதுக்கு முன்ன சாக்லேட்டு காட்ட யாருக்கும் தெரியாது, நான் தர முடியாது நான் கொள்ளுனேன் பார்க்குற எல்லோரும். சரி பாப்பா இதே புது வீட்டில் பெரிய வீட்டில் சந்திக்கிறேன் பாய், எஸ்டி வீட்டில் சந்திப்போம்மா பாப்பா பாய். அடிச்சுலே புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லு, அடிச்சுலே 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 பார்க்குற அவர் குட்டியம்மா நீ சொல்லு. சரி பாப்பா.